ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சிவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 14th நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்கான டாப்பை ரீச் பண்ணிச்சா நமக்கு அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இதே நமக்கு ரேஞ்சுக்கான பாட்டத்தை ரீச் பண்ணிச்சா நமக்கு அகைன் புல் பேக் கொடுக்கும். அதாவது நமக்கு அந்த ரேஞ்ச் ஆனது கன்ஃபியூஷன் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த ரேஞ்ச் ஆனது கன்ஃபியூஷன் ஆனிருக்கான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்கான டாப்பில் க்ளோஸிங் வச்சதுனால நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் சேம் அதிகமாக தான் இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ராலி கன்ஃபியூஷன் நடக்கும். அதர்வைஸ் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேஷன் தொடர மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீவியஸுடைய ஹையை கட் பண்ணிச்சா நம்மளுடைய டார்கெட் 20,121 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் பொறுத்து மார்க்கெட் நமக்கு சப்ளைஜன் ஓட்டி ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு அகைன் அந்த ரேஞ்சுக்கான பாட்டத்தை ரேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பொறுத்தவரை நாளை மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு இந்த சப்ளைஜனை கட் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு சாலிடான கேண்டிலோட சப்ளைஜனை கட் பண்ணாலும் சரி, நம்ம தாராளமாக ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான இமீடியட் டார்கெட் 20,121 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் லெவலான 20,201 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் ராலி கொடுத்ததுன்னா இது நமக்கு 5th wave இருக்கும். ஒன்ஸ் நமக்கு 5th wave கம்ப்ளீட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா அங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் தொடரும். பட் நம்ம கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்து வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு மைனர் ஸ்விங்க்கு ரிட்டர்ஸ்மெண்ட் 38 கட் பண்ணும். அப்படி இல்லாட்டி நமக்கு மூவிங் ரேஸ் 20 கட் பண்ணால் தான் நம்ம ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சா மட்டும் நீங்கள் ரிவர்ஸில் எதிர்ப்பாருங்க. அதர்வைஸ் நமக்கு அந்த ட்ரெண்ட் ஆனது கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ ட்ரெண்டு கன்ஃபியூஷனை பொறுத்தும் நம்ம வழக்கமாக சொல்கிறதா, ஒரு மேஜர் ரேஷனை ஒட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அந்த ரேஷனை கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம தாராளமாக லாங் போஸ்ட் எடுக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு 20,201 கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ட்ரெண்ட் ஆனது கன்ஃபியூஷன் நடக்கும். அதுக்கான டார்கெட் 20,272 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இதே நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளை மார்க்கெட் நமக்கு ஷார்ப்பான கேப்னு கொடுத்தா மட்டும் நீங்கள் கரெக்ஷன் எதிர்ப்பாருங்க. இந்த இடத்துலையும் நமக்கு ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். மார்க்கெட் நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னா அது நமக்கு ட்ரெண்டு கன்ஃபியூஸ் இண்டிகேட் பண்ணும். அதாவது நம்ம வழக்கமாக சொல்கிறதா, கன்சல்டேஷன் நமக்கு எங்கே நடந்தாலுமே அது நமக்கு ட்ரெண்டு கன்ஃபியூஸ் தான் நடக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல நாளை மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் கரெக்ஷன் எதிர்ப்பாருங்க. அதுக்கான டார்கெட் நமக்கு இந்த சிங்கிளே பாட்டமான 38% இருக்கும். இதை ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஃப்ளாட் வேரியேஷனாக வரும். இது நமக்கு ஃப்ளாட்டுக்கான ஏவாக இருக்கும். இன்றைக்கி ஃபார்ம் ஆனது ஹையானது ஃப்ளாட்டுக்கான பியாக இருக்கும். வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது ஃப்ளாட்டுக்கான சியாக இருக்கும். சிலக்கை பொறுத்து நமக்கு 5-year ஸ்ட்ரக்சர். சிலக்லேயும் நமக்கு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டி எந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டியை பொறுத்தவரை நேற்று என்ன பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ரேஞ்சை கட் பண்ணால் தான் நமக்கு அடுத்த டேரக்ஷன் நடக்கும். அதர்வைஸ் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேஷன் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அதாவது ரேஞ்சுடைய டாப்பை ரீச் பண்ணிச்சுனா நமக்கு கரெக்ஷன், ரேஞ்சுடைய பாட்டத்தை ரீச் பண்ணிச்சுனா நம்ம புல் பேக்கும் எதிர்பார்த்தோம். மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப்னு கொடுத்தாலும் ஃபர்தர் நல்ல ஒரு ரேலியோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சிங்கிளே ஹையை கட் பண்ணும்போது இதை நம்ம 5th கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ரேலியானது நம்ம 5th தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி எதிர்ப்பாருங்க. அதுக்கான மினிமம் டார்கெட் 46,300 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹைன்றது நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ப்ரிசஸான டார்கெட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை நான் எடுத்து காட்டேன். எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இந்த சிங்கிளே பாட்டம், அதாவது தேர்ட் வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டமாக இருக்கும். தேர்டுடைய ஹைன்றது நமக்கு செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபோர்த்துடைய பாட்டம்ன்றது நமக்கு ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு நமக்கு சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 61 அடுத்த டார்கெட்டாக இருக்கும். 61 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை ஆல் டைம் ஹைலேருந்து 78 வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ இதான் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிற மெத்தட். ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது சாலிடாக எக்ஸ்டென்ஷன் ஒரு 61 ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாலிடாக மார்க்கெட் ரீச் ஆகும்போது நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. கன்சல்டேஷன் கொடுத்தாவும் நமக்கு அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்தாலும் இந்த சப்ளை ஜோனை ரீச் பண்ணிட்டு நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா இமீடியட்டாக நீங்கள் 5th wave கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனுக்கான டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மைனர் ஸ்விங்கே ரீச் பண்ணுங்க. மைனர் ஸ்விங்கை பொறுத்தளவு இன்றைக்கி ஃபார்மான இந்த பாட்டம், அதாவது 4th wave பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹை, அதாவது 5th wave ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. மார்க்கெட் டெப்பை நமக்கு 38 கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அது ரிவர்சலுக்கான சைனாக இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணிச்சுன்னா 50 or 61 ஒட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட் அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் அகைன் எப்போ அந்த பாட்டத்தை கட் பண்ணதோ அதுக்கப்புறம் ஷார்ட் போஸ்ட் எடுங்க. அதுக்கான டார்கெட் 78 சிங்கிளே பாட்டமாக இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் மறுபடியும் சொல்லணும்னா, நமக்கு கேப் கொடுத்துட்டு இந்த சப்ளை ஜோன் ஒட்டி ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு கரெக்ஷன் நடக்கலாம்.
கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் 38 கட் பண்ணட்டும். ஸோ மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணும்போது 50 or 61 சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த பாட்டத்தை கட் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் போஸ்ட் எடுங்க. அதுக்கான டார்கெட் 78 உங்களுடைய பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இதே நமக்கு 38 சப்போர்ட் எடுத்தாலும் லைக் சேம் கண்டிஷன் தான். இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்போ 38 கட் பண்ணதோ நீங்கள் தாராளமாக ஷார்ட் போஸ்ட் எடுக்கலாம். அதுக்கான டார்கெட் நமக்கு 61 to 78 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதான் நமக்கு சப்ளை ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். லைக் நாளை மார்க்கெட் நமக்கு கேபிள்னு கொடுத்தாலும் லைக் இதே சென்டிமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட்டர்ஸ் நம்ம 38 கட் பண்ணட்டும். ஸோ 38 கட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். 38 கட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டை 78 உங்களுடைய பாட்டம் வரைக்கும் கொண்டு போகலாம். அதாவது இமீடியட்டாக நம்ம இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் தான் அந்த ரேட்டர்ஸ் மேலே 38 இருக்கும். மறுபடியும் ரீட்ரெஸ்மெண்ட் ஒன்று எடுத்து காட்டேன். ஸோ இந்த இடத்துல கேப்ரூன் கொடுக்கும்போது என்ன மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் சொல்லி கேட்டிங்கன்னா லைக் சேம் இந்த சிங்குடைய பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது அது நமக்கு ரிவர்சலுக்கான சைனாக இருக்கும். மார்க்கெட் நமக்கு 38 or 50 ஒட்டி கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டத்தை மறுபடியும் கட் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் போஸ்ட் எடுங்க. அதுக்கான டார்கெட் 61, 78 அண்ட் சிங்குடைய பாட்டமாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு கேப்ளன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட் நமக்கு கேப்ளனே கொடுத்தாலும் 38 கட் பண்ண முடியாமல் கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா இது நமக்கு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். பட் உங்களுடைய லாங் போஸ்டனை பொறுத்தவரை நீங்கள் சப்ளை ஜோனை கட் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் லாங் போஸ்ட் எடுங்க. ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின்நிஃப்டி இந்த மார்க்காக சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின்நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. இங்கேயும் மார்க்கெட் நமக்கு கேப்ளன் கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு நல்ல ஒரு ராலியோட க்ளோஸ் வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுடைய ஹையை கட் பண்ணலை. ஸோ நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்புக்கு கொடுத்துட்டு இந்த சிங்குடைய ஹையை கட் பண்ணிச்சுனா நம்மளுடைய அடுத்த டார்கெட் சப்ளை ஜோனான 20,525 இருக்கும். ஸோ இங்கேயும் இது நமக்கு மேஜர் சப்ளை ஜோன் தான். அதாவது நம்ம இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்ஷன் எதிர்பாருங்க. இதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரைக்கும் மைனர் ரிட்டர்ஸ் 38 கட் பண்ணிவிட்டு நமக்கு மூவிங் ஏர்ஸ் 20 கட் பண்ணிச்சா நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். சரி, கேப்புக்கு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட் கேப்புக்கு கொடுத்துட்டு இந்த சப்ளை ஜோனில் சஸ்டெயின் ஆகிட்டானா, அதாவது இந்த ஜோன் ஒட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்தானா, மோஸ்ட்லி இது நமக்கு ட்ரெண்டை தான் பொழுக்கும். ஸோ இங்கேயும் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் தேர்டுடைய பாட்டத்துக்கும் தேர்டுடைய ஹைக்கும் 4th பாட்டத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் எடுங்க. ஸோ மார்க்கெட் நமக்கு சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது உங்களுடைய டார்கெட்டை 50 to 61 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு கேப்புக்கு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா 20,254 நம்மளுடைய இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் எந்த லெவலையும் கட் பண்ணிச்சுன்னா அடுத்த இந்த டிமாண்ட் ஜோனான 20,172 நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் வந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.